சின்ன குட்டீஸ், எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்ட இந்த சப்பாத்தி மேக்கர் வச்சு தான் இன்னைக்கு ஒரு டேபிள் பண்ண போறோம். ஐ சூப்பர் வினி, பட் இது வச்சு எப்படி டேபிள் பண்றது? அது எப்படி நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ சிக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பைப் எடுத்திருக்கேன், அதை க்ளூ கன் வச்சு அந்த சப்பாத்தி மேக்கருக்கு பேக் சைடில் நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் மாதிரி கிடைக்கும். தென் ஃபஸ்ட் அதில் ஜெஸ்ஸோ வச்சு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிவிட்டு அது காய்ச்சதுக்கப்புறமா நான் கலர் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பைப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறமா பார்க்கவே எம்டியாக இருந்துச்சு. சரி, இன்னுமே இதில் கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணலாம் சொல்லிவிட்டு நான் ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் டிசைன் வந்து அதில் போட்டு விட்டுக்கிட்டேன். அது வந்து அச்சு பதிப்பாங்கல்ல, ஸோ அந்த மெத்தடில் தான் ட்ரையே பண்ணேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது டிசைன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மினி டேபிள் வந்து கிடச்சிச்சு. உங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டேபிள் பண்ணி அதுக்கு மேலே ஏதாவது செடி வச்சிங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நம்ம சொல்லக்கூடிய நேம் ரைட்டர் இதனை அனுப்பணும் சித்திரி கமெண்ட் பண்ணது வேலுசாமி பட்டவர் அயன் பானுமதி.